மகேந்திரன் மீடியா உறவு இதுதான் நம்ம பொழப்பு. இதற்கு மத்தியில் தான் நம்ம சமூக வேலைகள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். என்ன திடீர்னு இந்த வீடியோ போட்டிருக்காங்க, ஒவ்வொருத்தர் பின்னாடி எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு தெரியும் மக்களுக்கு. அதுக்காண்டி வேலை பார்த்துக்கிட்டே அட்டன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இருக்கட்டும், சமூகத்துக்கு உழைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே இந்த கற்றுக்கிட்டான் இதான் நம்ம வேலை. சில பேர் கூட கேட்கலாம், ஏன்ப்பா அந்த வீடியோ போட்டிருக்க, வேலை செய்கிற வீடியோலாம் அப்படின்னோட சேர்ந்து கேட்டிருக்கலாம். ஏன் அந்த வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா, நான் வேலை செஞ்சுக்கிட்டு இந்த ஒரு சென்ட்ரிங் வேலை பார்த்துக்கிட்டு அந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒரு பங்களிப்பு செய்யணும் அப்படின்ட்டு ஏதோ மீடியா மூலம் கொண்டு போகணும்னு நான் பண்ணுறேன். ஸோ அரசு ஊழியர்கள் இல்லை வசதி வாய்ப்பாக நிறைய இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க, அதை வந்து பெருசாக நான் பண்ண சொல்லுவேன். ஒரு கல்வியில் பின்தங்கியவங்களுக்கோ இல்லை வந்து வேலை இல்லாதவங்களுக்கோ ஒரு வேலை வாய்ப்பு வந்து உங்களால் முடிஞ்ச பங்களிப்பை சமூகத்தோட செய்யணுங்கிற கண்டிப்பாக அந்த கணக்கையே நான் போட்டிருக்கேன். எனக்கு வரைக்கும் எவ்வளோ வேலைகள் பார்த்துருக்கோம், நம்ம அந்த இதெல்லாம் போட்டது கிடையாது. இன்றைக்கி போடுறேன்னு தோணுச்சு, ஏன்னா தினேஷ் மலர் பின்னாடி வந்து மறு பக்கம் வந்து எப்படி இருக்கு, எந்த மாதிரி வேலைகள் பார்க்குறேன் அப்படின்னு தெரியணும்ல. இந்த வேலை பார்த்துட்டு தானே தினேஷ் மலர் வந்து செய்கிறான். ஸோ நம்ம வந்து ஏன் வந்து நம்மளும் வந்து ஏதாவது ஒரு வந்து சமூகத்துக்கு வந்து பண்ணக்கூடாது, ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்றது. யாராவது இதை பார்க்கக்கூடியவர் யாராவது ஒரு 10 பேர் ஒருத்தர் வந்தார் உடைய எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா நான் சமூகத்தில் எத்தனை பேர் வந்து நான் பொருளாதாரத்தில் பின்பற்றோம், இல்லை வந்து கல்வி வேலை படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் கூட இருக்காங்க. ஸோ இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் அவங்களுக்கு முடிஞ்ச மட்டும் ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்ற கண்டிப்பாக காணொலி. ஸோ நான் எந்த வேலை பார்த்துக்கிட்டு சமூகத்துக்கு வேலை செய்கிறேன் அப்படின்றத தான் இப்போ நான் அவங்கள்ட்ட காட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் காட்டணும் அப்படின்றதான் என்னோடய ஆசை. நன்றி.